நீ யாருங்கறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த சைதை தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவிய கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப? விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புனா வச்சுக்கயா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளவிய கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்டுல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவிய அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரு. என்னடி ஆளாத்தி எடுத்து நாங்க பாக்காத போலீஸ் கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. வாங்க 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 வாங்க. சின்ன பையனா இருக்கும் போது பெஞ்சது, அப்புறமா பேயவே இல்ல. அது சரி, ராகு காலத்துக்கு முன்னால பொண்ண பாத்துருவோமே. அங்க வாருங்க, பாட்டுக்காரலுங்க, நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் மத்ததெல்லாம். இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ, My name is Ramasamy, Constable of Tamil Nadu Police. கூடி சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டபிள் ஆயிடுமே. என் ரேஞ்சே வேற, அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமா? இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா, வீடு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு, ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ கல்யாணே, இங்க மாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கே? அத்த மாமனுக்கு சோத்த எடுத்து போடுமா? அட, அதே எங்க பரிமாற சொல்லுங்க. காலம் பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கிப்பட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது.
என்னமோ நிச்சயத்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்காந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை பிடிச்சி போச்சு, இலையில உட்காந்தமா, ஒரு வாரம் சாப்பிட்டமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள்ள நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுதான், ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு மூணு விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசுறியா? ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பாத்துங்க. ஒவ்வொரு கல்யாணம் போடா.